ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எப்படி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம அதை ரீப்ரிண்ட் வாங்குறது, அப்படி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TNPDS அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம். இதில் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. TNPDS அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இதில் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் பயனாளர் உள்நுழைவு அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது ரேஷன் கார்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது என்னுடைய மொபைல் நம்பரை இதில் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி பார்த்திங்க அப்படின்னா 300 செகண்டுக்கு தான் அது இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தோம்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் ஆப்ஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே இதில் எதனா அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ இப்போ எதுவுமே நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் புதிய கோரிக்கை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ரேஷன் அட்டை டீட்டெயில்ஸு, அட்ரஸு, நேமு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தேர்ந்தெடுக்கவும் என்ன ரீசனுக்காக நீங்கள் உங்களுடைய நியூ ரேஷன் கார்டை ரீப்ரிண்ட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா அட்டை பிளவுகள் அப்படின்ட்டு இருக்கும், அட்டை தொலைந்ததுக்கான தவறு விட்டதுக்காக அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அட்டையை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது எப்படி ரீப்ரிண்ட் வாங்குறது அப்படின்றதுக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் யாருன்னா ஒரு மெம்பர்ஸை வந்து நியூவாக ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு வந்து அதில் வந்து அவங்களுடைய மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அட்டை பிளவுகள் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அட்டை தொலைந்ததுக்கான ரீப்ரிண்ட் வாங்க போகிறோம். ஸோ அதால் செகண்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை நீங்கள் யாருனா மெம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கார்டை நீங்கள் உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் புது கார்டு வாங்கிக்கலாம். கார்டு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் கார்டு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எதுக்காக தொலைச்சிங்க அப்படின்றதையும் நீங்கள் ரீசன் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தமிழில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கூகுள் இன்புட் டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் இன்புட் டூலை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் இன்புட் டூல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எப்படி கூகுள் இன்புட் டூலை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் கூகுள் இன்புட் டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் இன்புட் டூலை யூஸ் பண்ணிவிட்டு சரியான ரீசனை நீங்கள் தமிழில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீப்ரிண்ட் கொடுப்பாங்க. அதுக்கான தொகையை வந்து ஒரு 20 ரூபா மட்டும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 20 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரீப்ரிண்ட்டை வந்து அழகாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நீங்கள் போகும்போது இந்த அப்ளிகேஷன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துன்னு போகிற மாரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு, மண்டல வட்ட வளங்கள்
அலுவலகத்தில் செலுத்தி நகல் மின்னணு குடும்ப அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிவேன் அப்படின்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு நம்ம தொடர அப்படின்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க டீடெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுடைய கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு ஓகே, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் இந்த நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நம்பரை நீங்கள் ரீப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போகும்போது இது அந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் காப்பி பண்ணி எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலைய அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம லியோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.